ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லர்னிங் ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் எரோஷனும் நேச்சுரல் வெஜிடேஷனோட இன்ட்ரட்ஷனும் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாயில் டைப்ஸு அதுக்கப்புறம் ஃபிசியல் ஜியாகரஃபி ஆஃப் இந்தியா சாத் சாரி தமிழ்நாடு இந்தியா கிடையாது தமிழ்நாடு இந்த யூனிட் சிக்ஸில் கவர் ஆகிற எல்லா கண்டென்ட்டுமே பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் அதில் ஒரு பார்ட்டாக இன்றைக்கி நம்ம சாயில் அரோஷன் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே ஸோ சாயில் எரோஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது மண் அரிப்பு ஏற்படுறது தான் ஸோ நம்மளோட மண் அரிப்பு ஏற்பட ஏற்பட லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும் அதை தான் பார்க்க போகிறோம் இதில் மேலே எதுவும் கண்டன் இல்லை டெசிஃபிகேஷன் வந்து பார்த்தா நமக்கு போதும் ஸோ டெசடிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாலைவனமாகுது ஓகேவா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இஸ்ரோவோட அவங்க அட்லாஸ் ப்ரிப்பேர் பண்ணபடி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பெர்சன்டேஜ் வந்து டெசர்டிஃபிகேஷனில் இருக்கான் டோட்டல் ஜோக்ராஃபிக்கல் ஏரியாவில் நம்ம தமிழ்நாட்டில் அதாவது இந்த டெச்டிஃபிகேஷன் எடுத்தோன்னா இது முழுக்க 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 பன்னெண்டு அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் தான் வரும் அப்போது பன்னெண்டு வந்து டெசர்டிஃபிகேஷனாக நம்மளோட தமிழ்நாட்டில் டோட்டல் ஜோக்ராபிக்கல் ஏரியாவெலாம் இருக்குது ஓகேவா பன்னெண்டு பர்சன்டேஜ் அதில் முக்கியமான மூணு ஸ்டேட் அப்படின்னா தேனி நீலகிரி கன்னியாகுமரி இந்த மூணு ஸ்டேட்டும் தான் சாரி இந்த மூணு டிஸ்ட்ரிகும் தான் முக்கியமாக வந்து இதில் ஒரு இதில் ரோல் ரோல் ப்ளே பண்ணுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஹெக்டர் நான் சொன்னேன் அந்த டெசிஃபிகேஷன் எடுத்தாலே பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டெண்டே தான் வரும் பன்னெண்டாயிரம் ஹெக்டர் வந்து இதில் வந்து இந்த மண் வந்து படிஞ்சிருக்கு அதாவது பாலைவன மண் மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா தேனி அண்ட் ராஜபாளையத்தில் இது இப்படி இருக்குது பன்னெண்டாயிரம் ஹெக்டருங்கிறது நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஜோக்ராபிக்கல் ஏரியாவில் பன்னெண்டு பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குது பன்னெண்டாயிரம் ஹெக்டர் அதாவது பன்னெண்டாயிரம் ஹெக்டர்னால் நூற்றி இருபது அதை பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ பன்னெண்டு பன்னெண்டாக தான் வரும் நூற்றி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்த சாண்ட் டெபாசிஷனில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க நேச்சுரல் வெஜிடேஷன் நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு த ஃபாரஸ்ட் கவர் ஃபார்ம்ஸ் நேச்சர் ஆஃப் சாயில் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் அட் கண்ட்ரோல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் ஒன்றுமே கிடையாது லேண்ட் ஃபார்ம் நேச்சர் ஆஃப் சாயில் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் இதெல்லாம் தான் வந்து இந்த நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு இது பண்ணுது ஓகேவா ஸோ நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற சூழ் சூழ்நிலைக்கு எட்டு மணி நேரம் நம்ம எப்படி ஆஃபீஸில் வேலை பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு மரம் ஒரு ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மரம்னு சொல்லி எட்டு மணி நேரத்துக்கு எட்டு மரம் நட்டு தான் நமக்கு ஆக்சிஜன் வந்து இன் ஃப்யூச்சரில் நல்லபடியாக கிடைக்கும் இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரி தான் காசு கொடுத்து ஆக்சிஜனை தேடி தேடி நம்ம அலைஞ்சலைஞ்சு ஓடணும் ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம ஒரு பெரிய ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும் ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி அவ்வளோவு நைன்டீன் எயிட்டி ஆஃபீஸில் போய் எப்படி எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி எட்டு மணி நேரம் நம்ம மரம் நடுற வேலையும் பார்க்கணும் ஒரு அவருக்கு ஒரு மரணாவது நட்டு வைக்கணும் ஓகேவா ஸோ நைன்டீன் எயிட்டி எயிட் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஜோக்ராபிக்கல் ஏரியா ஸோ ஜோக்ராஃபிக்கல் ஏரியா வந்து இப்போ நான் எக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னா இதில் ஒன் தேர்ட் ஆஃப் த ஏரியா வந்து எப்படியா இருக்கணும் ஃபாரஸ்ட்டாக இருக்கணும் ஓகேவா இப்போ எனக்கு வந்து ஒம்பது பர்சன்டேஜ் ஜோக்ராபிக்கல் ஏரியா அப்படின்னா இதில் வந்து ஒன் தேர்டு அப்போ மூணு பர்சன்டேஜ் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் ஃபாரஸ்ட்டாக இருக்கணும் இப்போ என் வீடு வந்து ஒம்போது ஸ்கொயர் கிலோமீட்டர்னா மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் நான் மரம் நட்டுருக்கணும் இதுதான் லாஜிக்கு ஓகே ஸோ இந்த டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட் இந்த ஸ்டேட் வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஒரு கிலோமீட்டர் அப்படின்றாங்க ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகேவா இந்த ரிப்போர்ட் படி ஏரியா எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு எம்பத்தோரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ பொண்ணாகட்டும் பையனாகட்டும் நம்ம அண்டர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தாறு வயசு வரைக்கும் தான் நம்ம சொல்கிறது கொஞ்சம் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளி உலகம்லாம் பழக ஆரம்பிச்சிடும் அவங்க நம்ம சொல்லுறது கேட்க மாட்டாங்க அதான் இருபத்தி ஆறு அது வந்து எவ்வளோ இருபத்தாயிரத்தி எட்நூற்றி ஸ்கொயர் ஒன் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது இருபது பர்சன்டேஜ் அவ்வளோ தான் சரியா ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவரில் டூ பாயிண்ட் நை நைன் பர்சன்டேஜ் அதாவது மூணு பர்சன்டேஜ்னு லிட்டர் எடுத்துக்கலாம் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா எவ்வளோ இருக்கோ அதில் இன்ட்டு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்கும் த்ரீ அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட்டில் மூணு பர்சன்டேஜ் தான் ஃபாரஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ தான் இதில் கண்டென்ட்டு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு க்ளோபல் ஹாட்ஸ்பாட் பயோடைவர்சிட்டியில் வெஸ்டர்ன் காட்ஸும் ஒன்று பயோடைவர்சிட்டியில் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஒன்று அவ்வளோதான் அடுத்து ஃபாரஸ்ட் டைப் ஏரியா ரிசர்வ் ஃபாரஸ்ட் நைன்டீன் ஃபோர் ஃபைவ் நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நைன்டீன் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஸோ so, ரிசர்வ் Forest, அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20, ஒரு டுவெண்ட்டின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ஒரு இருபது வயசு வரைக்கும் நம்மலாம் ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெளியில் போக வர இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் பழகிறோம் அடுத்து Protected Forest, அப்படின்னா பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ ஒன் செவன் எயிட் டூ பதினேழு வயசு வரைக்கும் அந்த பசங்களை வந்து பேரண்ட் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுவெல்த்தில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பதினேழு வயசு வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்து அன்கிளாசிஃபைட் ஃபாரஸ்ட் அப்படின்னா டுவெல் சிக்ஸ் சிக்ஸ் இந்த டுவெல் அப்படிங்கிறது வந்து டீனேஜோட பிகினிங் தேர்ட்டீன் அப்படிங்கிறதுக்கு அந்த டீனேஜோட பிகினிங் இப்போ இந்த வயசில் வந்து நம்ம எப்பவுமே ஒரு அன் கிளாஸிஃபைடாக இருப்பாங்க எப்பவுமே சொல்லுவாங்கள்ல இந்த டீன் வந்து ரெண்டும் கட்டான் வயசு ஒன்றும் புரியாது அவங்களுக்கு நல்லதும் எதுவும் தெரியாது கட் கெட்டதும் எதுவும் தெரியாது அதுதான் அன்கிளாசிஃபைடு ஓகேவா நம்மளால் எதாவது கிளாசிஃபை பண்ணவே முடியாது ஸோ டோட்டல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைனர் தௌசண்ட் ஓகே அப்போ இதுதான் ஸோ ரிசர்வ் அப்படின்னா நம்ம ஒரு பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்போம் வெளிப்பா வெளியாட்கள் பழக்கம் இருக்காது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிருப்போம் ப்ரொடக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னா பதினேழு வயசு வரைக்கும் பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம வீட்டில் ஏன் அப்படின்னு யோசிச்சோன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் எந்த தப்பான பழக்கத்துக்கும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அடுத்து அன்கிளாசிஃபைடு அப்படின்னா இந்த டீனேஜ் ஆரம்பிக்கிற அந்த பன்னெண்டு வயசில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எது நல்லது எது கிள எது கேட்டதுன்னு கிளாசிஃபை பண்ண தெரியாது அப்படியே ஒரு அன்கிளாசிஃபைடாக தான் நம்ம இருப்போம் அதை தான் வந்து ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஓகேவா ஓகே ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் டைப்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி லேர்னிங் ஆல் த வெரி பெஸ்ட்